ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமா ஏஜி சபையினுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த வேத தியான பகுதிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6:60 65 வசனம் வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:60 65 வசனம் வரைக்கும். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடறலாக இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள், ஆனால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்களில் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்தபோது, அவருக்கான ஒரு கூட்டத்தை, அவருக்கான அவரை, அவருடைய ரசிகர்களாக இருக்க வேண்டியவர்களை யாரையும் அவர் விரும்பலை. மாறாக அவருடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களை சீஷர்களாக உருவாக்கும்படி அவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். அப்படின்னா சீஷர்கள்லாம் யாருன்னா, குருவுக்கு அடுத்த இடத்துல அல்லது குருவை போல தன்னை உருவாக்குவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் சீஷர்கள். அப்படிப்பட்ட இந்த சீஷர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு உபதேசம் சொல்கிறார். இந்த உபதேசத்தை கேட்டு அவங்க வந்து இடறல் அடைகிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அறிஞ்சு அந்த அதை சொல்கிறார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அநேகர் வந்து அற்புதங்களை பெற்று கொண்டு போனார்கள். அநேகர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் எத்தனை பேர் அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அந்த இடத்துல இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை சொல்லும்போது கூட அவர்களுக்கு, அவர்களை சீஷராக்குங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். நீங்கள் மத்தேயு 28 எழுத ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆகையால் நீங்கள் போய், இப்போ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். அவர் அவருடைய சீஷர்களுக்கு உபதேசித்த போது அவர் இடரடைந்தார்கள் அந்த ஆரம்பத்தில். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் அவர்களுக்கு கேட்கறதற்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் அதை கை கொள்வதற்கு முடியல. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, யார் இதை கேட்பார்கள், கடினமான உபதேசமாக இருக்கிறது. அப்படி என்ன இயேசு கிறிஸ்து செஞ்சார்? அப்படி கடினமான உபதேசம்னா அவங்கள வந்து பெரிய எதுவும், பெரிய அவங்களோட ஒரு காரியம் செய்ய சொல்லலை அல்லது அவங்களுடைய கிரியை செய்ய சொல்லலை. ஆண்டவர் அவங்கள ஒரு பெரிய மலையை பெயர்க்கிற மாதிரியான ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய பழுவான வேலையை அவங்களுக்கு கொடுக்கலை. ஆண்டவர் வந்து அவருடைய சரீரமாக அப்பந்தான், அவருடைய சரீரம் தான் அப்பன்றதையும், அவருடைய ரத்தம் திராட்சை ரசம் இருக்கிறதையும், ஒரு உடன்படிக்கையை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறார். அதை கேட்ட பொழுது அவங்க யார் இந்த உபதேசத்தை கேட்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக இடத்துல சொல்லும் பொழுது சரியாக அந்த உபதேசம் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு எப்போ தெரியும்னா, அவங்களுடைய கமிட்மெண்ட்டில் தான் தெரியும். அவங்க அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கும் போது தான் தெரியும் அந்த உடன்படிக்கை அவங்க எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக அவங்க ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த உடன்படிக்கை அவங்க ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த உபதேசத்தை அவங்க உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கும்.
இந்த உடன்படி இந்த உபதேசத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வந்து சாரி இந்த உபதேசத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த உடன்படிக்கைக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க. இந்த உபதேசத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் வந்திருந்தாங்கன்னா இந்த உடன்படிக்கைக்குள்ளாக அவங்களால வர முடியாது. அதாவது உதாரணத்துக்கு திருமணம் ஆக இருக்கிற ஒரு மணவாளன் மணவாட்டியை இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அவங்க பிடிச்சதுனால தான் அவங்க அடுத்த உடன்படிக்கை திருமணத்துக்குள்ளாக அவங்க போவாங்க. எடுத்த உடனே திடீர்னு ஒரு பெண்ணை பார்த்து டக்குன்னு யாரும் கல்யாணம் பண்ணுறது இல்லை, அல்லது ஒரு ஒரு ஆண் ஆணை பார்த்து திடீர்னு கல்யாணம் பண்ணுறது இல்லை. அவங்க யார் என்ன அவங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி அவங்களுடைய குடும்பம் எப்படி இதெல்லாம் அந்த இதெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கடுத்து அவங்களோட பேசுகிறது, இந்த பேசுகிறதுல தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க, அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்குறாங்கன்றத பொறுத்து தான் அந்த திருமணம் காரியங்களே கைகூடி வரும். அதுபோல் தான் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் அநேகர், ஆனால் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறவர்கள் ரொம்ப குறைவு தான். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக வரணும்னா முதல்ல உபதேசத்தை சொல்லணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது தான் அவர்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக சரியான இடத்துக்குள்ளே வர முடியும். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது என்பது மட்டும் அல்ல, அவருடைய சீஷராகி உடன்படிக்கைக்குள்ளே வருகிறது தான் ஆண்டவருடைய உபதேசம். அந்த உபதேசம் தான் ரொம்ப கடினமாக இருக்குன்றாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகிறது அவங்க கடினமாக இல்லை, அந்த இடத்துல வந்து ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளையும் உபதேசங்களையும் கேட்டுக்கொண்டு போகிறது அவங்க கடினமாக இல்லை, ஆனால் அவர் சொன்ன அந்த உபதேசம் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடறலாக இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறது போல. யோவானில் படிக்கும்போது எழுதியிருக்கிறது அவரை அன்பு கூறுகிறேன்னு சொல்லுகிறவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதா இருக்கணும். அதே போல் தான் ஒன்று யோவான் 1:14 எழுதியிருக்கிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் மகிமையினாலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த உலகத்தில் வந்து மகிமை, அந்த மகிமையை பார்த்த சீஷர் யோவான் அதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வார்த்தையாக வந்தார், அந்த வார்த்தை ஒரு உபதேசத்தை சொல்லுகிறது, அந்த உபதேசத்தை ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு போகிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ளே போக முடியாதவர்கள் சீஷர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் 62 வசனம் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதே நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளேயே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களே, இதுக்கடுத்து நான் அந்த ஆண்டவர் வந்து எங்கேருந்து ஆண்டவர் வந்தாரோ அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் ஏறி போகிறதே நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? அப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ளேயே வரலைன்னா அடுத்த விதமான வெளிப்பாடுகளுக்குள்ளே எப்படி அங்கே கொண்டு போக முடியும்னு சீஷர்களுக்கு கேட்குறார். அதுக்கடுத்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ உபதேசங்களை செய்தாலும் அவர் சொல்லார் பாருங்க, அவர் உங்களுக்கு நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆகிலும் உங்களுக்குள்ள விசுவாசியாத சிலர் உண்டு. தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடினால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டார் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளுங்க? பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ ஆண்டவரையே ஒருவன் ஏற்றுக்கொள்ளனா அவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அந்த பிதாவினுடைய பிதா தம்முடைய குமாரனை யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவர் பிதாவானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது ஒரு சர்க்கிள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறது, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் சொல்கிறார் ஆண்டவர் பிலிப்புக்கிட்ட சொல்லும்போது. அதே போல் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் இவர்களும் நம்மோடு ஒன்றாக இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது பிதாவின் அருளை, பிதாவின் இடத்திலிருந்து ஒருவன் அருளை, பிதாவினுடைய
அருளை ஒருவன் பெறாவிட்டால் அவன் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் வந்து ஒரு நியாயபுரமான காலம், அதாவது நியாயபுரமானத்தை அவர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த காலம். உண்மையை சொல்லணும்னா இந்த நியாயபுரமானத்தை அவங்க யாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, அதான் உண்மை. ஆண்டவர் கொடுத்த அந்த எத்தனையோ கட்டளைகள் இருக்குது, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் லேவிய ராகமத்திலாம் எடுத்து வாசித்தோம்னா அதை எழுதினாலே கிட்டத்தட்ட எவ்வளவோ கட்டளைகள் போகும். உண்மை என்னென்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாணம் தூக்கி பிடிச்சாங்களே தவிர்த்து அதை அவங்களால கை கொள்ளவே முடியல. அப்போ அதை யாரால் கை கொள்ள முடியும்னா, யா கொடுத்தது யார், பிதாவாகிய தேவன். அவருடைய அருளை பெற்றவர்கள் தான் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும். அதனால தான் ரோமர் 8 சொல்லுது, மாம்சத்தினாலே செய்யக்கூடாது இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற முடியும் இந்த உலகத்தில் வந்தார். அப்போ இவங்கள்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாத போதே இவங்க அந்த அருளை பெறலை. ஏன்னா ஆண்டவர் சொன்னதே அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள சொல்லி, அங்கேயும் அங்கே அதை கை கொள்ளாத போதே ஆண்டவருடைய அருளை பெறலை. அதனால தான் இவங்க வந்து இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தபோது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க அந்த ஒரே பிடியை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த நியாயப்பிரமாணம் அந்த இப்படி அப்படி இது இப்படி தான் செய்யணும், இந்த நாளில் போய் அற்புதம் செய்யக்கூடாதுன்னு பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் வித்தியாசமான உபதேசங்களை கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வித்தியாசமான ஆண்டவர் எதுவும் பழைய ஏற்பாட்டில் இல்லாத எதையும் புதுசாக ஆண்டவர் பிரசங்கிக்கலை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களையும், இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்களையும் எடுத்து வாசித்து பார்த்தா அவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை அதிகமாக கோட் பண்ணி சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு சரியாக புரியலை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தே நீங்கள் தேவனுடைய அன்பை எடுத்து பார்த்தோன்னா, தேவனுடைய சத்தியத்தை எடுத்து பார்த்தோன்னா, ஒரு நான் நிறைய தடவை சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் ஏதோ ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பயங்கரமான கடவுள் மாதிரியும், புதிய ஏற்பாட்டில் அன்பின் கடவுள் மாதிரியும் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் பழைய ஏற்பாட்லேயும் அன்பாக தான் இருந்தார், புதிய ஏற்பாட்லேயும் அன்பாக தான் இருந்தார். இந்த மனுஷங்களுக்கு அது சரியாக புரியல. அதை புரிய பண்ண முடியாது தான் யோவான் 3:16 சொன்னபடி இந்த உலகத்துக்கு வந்து அவர் நான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்குது. அப்போ புரியாத போது கத்தர் புரிய வைக்கிறார். ஆனால் புரியாததவங்களை கத்தர் புரிய வைக்க கத்தரால் முடியும். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களை, ஆனால் அந்த உபதேசத்தை தள்ளி விடுகிறவர்களை, அந்த உபதேசத்தை வேண்டாம் என்று மறுதளிக்கிறவர்களை, அந்த உபதேசத்தை எட்டி உதைக்கிறவர்களை தேவனால் அந்த இடத்துல அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது. அதனால தான் நியாயப்பிரமாணத்தினாலே பிதாவின் அருளை பெறாதவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலே தவிர்த்து, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணவங்க யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. அவங்களாம் ஏதோ ஒன்றத்தில் குறைவாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் என்ன ஒரு ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா நியாயப்பிரமாணம் வேணும்னு நான் சொல்லலை. சொல்கிற காரியம் என்னென்னா, அங்கே எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களால செய்ய முடியலன்னு தேவனுக்கு தெரியும், ஆனால் அதை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே இல்லை. அதனால தான் அவங்களால இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இதில் என்ன பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து இந்த 60 வசனத்திலிருந்து 65 வசனம் வரைக்கும் சீஷர்களுக்கு அவருடைய உபதேசத்தை சொல்லுகிறார். அவர் சிலுவையில் மரிக்குவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். எப்பயுமே பாருங்கள், அப்படி இப்படி எல்லா காரியத்தையும் இயேசுவோடு சுற்றி தெரிந்த சீஷர்கள் எல்லாம் இந்த உபதேசத்தை கை கொள்ளணுமா, இது யாருக்கு இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பின்னாடி போகிற ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். அப்போ இவ்வளோ நாள் இயேசு கூட சுற்றினாங்களே, அப்போ எதனால் அப்படின்னா, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமலே ஊழியம் செய்கிற ஒரு கூட்டமாக இருந்திருக்கிறாங்க. உபதேசத்தை குறித்து புரிந்து கொள்ளாமலே தெரிந்து கொடுக்குற கூட்டமாக இருந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது ரொம்ப நல்லது, இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறது ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினால் நிறைய சபைகளில் ஊழியங்களில் போய் ஊழியம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல், அந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்ம போகாமல் நாம் அந்த காரியத்தெல்லாம் செய்தோன்னா, இப்படி தான் உபதேசத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை நமக்குள்ளே காணப்படும். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்காது. இதுதான் அந்த நாட்களில் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அதனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை கை கொள்ளுகிற ஒரு மனிதர்கள் நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கணும்.
ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்குள்ளே போக சொல்லுமோ அந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிறவளாக தைரியமாக வருகிறவளாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்டதான உடன்படிக்கைக்குள்ளே வரும்படியாக, அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த சீஷர்களெல்லாம் அவங்க தான், அவங்களுக்கு தான் பிரச்சனை, என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு. அப்படி இல்லை, அவர் அன்பான தெய்வம், அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய, அவரோடு கூட இணைய அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வசனங்களை தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். தெளிவாக அதில் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என் இடத்துக்கு வரமாட்டான் என்று. இது நிமித்தமே நான் சொன்னேன், பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவரிடத்துக்கு வரமாட்டான், பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவரிடத்துக்கு வரமாட்டான். பிதாவை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், கடவுளை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவிடத்திலே வர முடியாது. இயேசுவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவருடைய வார்த்தையை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய உபதேசத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவர் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக போக முடியும். அதுதான் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனுக்கு உண்மையான அடையாளம். அந்த உபதேசத்துக்குள்ளாக போவோம். உபதேசம் உள்ள சீஷர்களாக, உபதேசிக்கிற சீஷர்களாக, இயேசு சொன்னபடி அப்படிப்பட்ட சீஷர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்தில் உள்ள நல்ல சத்தியங்களை தொடர்ந்து படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த வேத தியான பகுதியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்தை கேட்கிறவர்களாக, உம்முடைய உபதேசத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கண மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.